நம்ம சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாவை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருப்பாருங்க. நம்ம அனுஷ்கா சர்மா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. சிறுவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து வேற லெவலில் அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஸ்ரீலங்கா டீமை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ஓவரில் வந்து ஆல் அவுட் பண்ணிடுவாங்க 50 ரன்னுக்குலாம். மறுபடியும் சேசிங் பண்ண இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு புதிய சாதனையாகவே இருக்குங்க. இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 263 பாலை வந்து மிச்சம் வச்சு இந்த மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 8th தடவை ஆசிய கோப்பையை வந்து நம்ம இந்திய அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய சாதனை தாங்க. நம்ம இந்திய அணிக்கு அடுத்தது இலங்கை அணி தாங்க இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் 6 தடவை வந்து ஆசிய கோப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து ரொம்ப மோசமா வந்து தோத்துட்டாங்க. எல்லா டீம்லயுமே வெறும் இளம் வீரர்களுக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் தாங்க சீனியர் பிளேயர். நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் சீனியர். 2 பேர் தாங்க 30 வயசுக்கு மேல இருக்காங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஆசிய கோப்பை வின் பண்ணது நம்ம இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தாங்க சொல்லணும். போலிங் டிபார்ட்மெண்ட் தான் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா டீமே 50 ரன்னுக்கு வந்து தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான போலிங் வந்து வெளிப்படுத்திருக்காங்க நம்ம சிராஜ் அண்ட் பும்ரா. இந்த மேட்ச் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா வந்து நேரா கிரவுண்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்ப நம்ம விராட் கோலி அண்ட் சிராஜ் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அனுஷ்கா சர்மா வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்து கை காமிச்சிட்டு போவாங்க. அப்ப நம்ம சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்ப வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பாப்பாருங்க. சிராஜ் அண்ட் விராட் கோலி எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி தாங்க. நம்ம சிராஜுக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காருங்க நம்ம விராட் கோலி. நம்ம விராட் கோலி தாங்க நம்ம சிராஜை வளர்த்து விட்டாருன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு நம்ம சிராஜ் வளர்ந்து நிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே நம்ம விராட் கோலி தாங்க. அந்த அளவுக்கு வந்து சிராஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. எம்எஸ் தோனி எப்படியோ அதே மாதிரி தாங்க நம்ம விராட் கோலியும் ஒரு பிளேயரை எப்படிலாம் வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு பிளேயர் வந்து நல்ல பிளேயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து எப்படியாச்சும் வளர்த்து விட்டுருவாங்க. இருக்கும்போது எப்போ நம்ம சிராஜ் வந்து விக்கெட் எடுத்தாலுமே அதுல வந்து அதிகமா அக்ரஷன் காமிக்கிறது சிராஜை விட நம்ம விராட் கோலியா தாங்க இருப்பாரு. போன ஸ்ரீலங்கா மேட்ச்ல கூட பாத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம விராட் கோலி வந்து பண்ணிருக்காருங்க சிராஜுக்கு. அதனால சிராஜும் விராட் கோலியும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி தாங்க. ஃபைனல் மேட்ச்க்கு வர வந்திருந்தாங்க. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி கண்ணில் வந்து பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலியே ஷாக் ஆயிருப்பாருங்க. எப்பமா வந்த அப்படிங்கிற மாதிரி அனுஷ்கா சர்மா வந்திருக்கிறது மேட்ச்ல வந்து தெரியாதுங்க உங்களுக்கு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் டீம். நம்ம இந்தியன் டீம்ல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. குறிப்பா போலிங் தான் நம்ம இந்தியன் டீம்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்க கூட வேணாங்க. நம்ம சிராஜ் அண்ட் பும்ரா வந்து வேற லெவல் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேர்ல்டு கப்ல ஆஃப் ஸ்பின்னரே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக தாங்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆசிய கப்ல வந்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா அவர் வந்து உலகக்கோப்பையில விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அக்ஷர் பட்டேலுக்கு இன்ஜுரி வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா அவரோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்றது நம்ம வாஷிங்டன் சுந்தரா தாங்க இருப்பாரு. சேம் லெப்ட் ஹேண்டருங்க. அது மட்டும் இல்ல ஆஸ்பின் வேற போடுவாரு. உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியன் டீம்ல பேட்ஸ்மேனும் ஃபார்ம்ல இருக்காங்க, போலரும் ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க. நம்ம இந்தியா கிரவுண்ட்ல வேற நடக்க போகுதுங்க. இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருப்பாங்க. நம்ம விராட் கோலி அண்ட் சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே வந்து சிறப்பான சம்பவம் வந்து பண்ண போறாங்க தாங்க சொல்லணும். சரி ஓகே, இந்த வருஷம் உலகக்கோப்பை வின் பண்றதுக்கு நம்ம இந்தியன் டீமுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.